Hi friends, assalamu alaikum. Welcome back to Alahan Isra channel. இன்னைக்கு நம்ம வீட்டு மாப்பிள்ளை என் தம்பியோட கல்யாண vlog தான் காட்ட போறேன். நான் வந்து ரேண்டமான கிளிப்பிங்ஸ் தான் எடுத்துர்க்கேன். சோ அத உங்க கூட ஷேர் பண்றேன் friends. என்னோட வாய்ஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படினா நான் வந்து வாக்சின் போட்டேன். சோ அதனால எனக்கு கோல்டன் ஃபீவர் வந்துட்டே இருக்கு மாத்தி மாத்தி. ஏனா climate change ஆது இல்லையா? சோ அதனால ஒத்துக்கறல. அதனால என்னோட வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க friends. ரொம்ப பேருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய தம்பியோட பேர் வந்து ஹமீத் ராஜா. பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜா மாதிரி கல்யாணம் ஜம்முன்னு முடிஞ்சு மாஷால்லா துவா பண்ணுங்கள் எல்லோரும். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெலிவரி ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஹந்திக்கு முத நாளே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே உரித்து சமைக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஆட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வந்து பந்தல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பந்தல் லைட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு மாஷால்லா. அதுக்கப்புறம் நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மெஹந்தி வச்சுட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மெஹந்தி காலையில் இந்த மாதிரி சாப்பாடு ஆக்கி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து விடுவாங்க. அந்த ஒர்க் ரொம்ப பிஸியாக இருந்துச்சு காலையில். அப்புறம் வந்து வீட்டில் உள்ளக்க வந்து முனுகாலில் வந்து இந்த மாதிரி ஒர்க் டிசைன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான லொக்கேஷன். ஸோ அதனால இதில் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நைட் ஈவினிங் வந்து 7 o'clock மேலே ஆயிடுச்சு. நைட்டாக ஆயிடுச்சு. ஸோ வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரேண்டமான கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு. கண்டினியூஸாக விலாக் எடுக்க முடியல. ஏன்னா எங்கள் வீட்டு கல்யாணனால நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு என்னால் ரேண்டமான கிளிப்பிங்ஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் மச்சி வந்து இந்த மாதிரி மருதாணி தடை விட்டுருச்சு. இது ஒரு ஜாலியாக இருக்கும், எல்லோரும் ஃபங்க்ஷன்லேயுமே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்கு போனோம். பொண்ணு வீட்டில் போய் அவங்க பொண்ணுக்கு மருதாணி வச்சோம். எங்களை என்னால் கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மேரேஜ் காலையில் மாப்பிள்ள ரெடியாகி ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஃபோட்டோ எடுத்து இது எங்கள் ஊர் வழக்கப்படி வாழ்த்துவாங்க வீட்டில். அந்த மாதிரி வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து நிக்கா வந்து பள்ளிவாசல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ள நிக்கா முடிஞ்சு வருவான் வருவான் நாங்கள் வெயிட் பண்ணோம். 1 hour கிட்டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பைக்கில் ரைடு போய் விடவே இல்லை. ஃபுல்லாக பனைக்குளம் ஃபுல்லாகவே சுற்றி அப்புறமா 1 hour கழித்து தான் மாப்பிள்ளையவே கொண்டு வந்து விட்டாங்க. பொண்ணும் காத்திருந்து காத்திருந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எல்லாருமே காத்திருந்து என்னடா இது எப்போ தான் வருவான்ட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. அல்ஹம்துலில்லா. இப்போ வந்து மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு தாலி கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி முடி வந்து விரலில் சுற்றி விடுவாங்க. இது ஒரு வழக்கம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட பாப்பா வந்து கை பிடிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மஹர் செலுத்தியாச்சு, மாலையும் மாற்றியாச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியில் பந்தி ரொம்ப கிராண்டாக சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குட்டீஸ்லாம் வந்து ஃபோட்டோ போஸ் கொடுக்குறாங்க. இது வந்து அடுத்த நாள் சீவி கட்டுற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நாத்தனார் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பொண்ணுக்கு தலை கட்டி பூ வச்சு அதுக்கப்புறம் பல்லாங்குழி விளையாட வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். கூட்டிகிட்டு வந்து ஆலத்திலாம் எடுத்து உள்ளே வரவேற்பாங்க. இப்போவும் பாலும் பழம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்தாச்சு. இது நானும் என் தங்கச்சியும். அதுக்கப்புறம் நிறநாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படியில் வந்து அரிசி அளப்பாங்க. இது வந்து ஒரு 3 தடவை பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 7th day 7th நாள் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹாப்பினஸ்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.